ஓம் சாந்தி. இன்று சர்வதேச மகளிர் தினம். உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் சர்வதேச மகளிர் தினத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். பாபா எப்போதுமே முரளியில் சொல்வதுண்டு, ஆத்மாக்கள் எல்லோரும் காதலிகள், சிவபரமாத்மா காதலன். அப்படி பார்த்தோன்னா ஆத்மாக்களாகிய நாம எல்லாரும் பெண்ணாகிறோம், சிவபரமாத்மா ஆணாக ஆகிறாரு. அப்படின்னா இன்றைய நாள் நம்ம எல்லாருக்கும் கூட சுபதினம்தான். நம்ம எல்லாருக்கும் கூட மகளிர் தினமாக ஆகுது. பொதுவாக இந்த பாரதத்தில் பாரதத்தினுடைய பெயரே பார்த்தோன்னா பாரத் மாதா பெண்ணினுடைய பெயரில் தான் அழைக்கப்படுது. அதே போல் பாரதத்தில் ஓடுற பல நதிகளினுடைய பேரும் பெண்களினுடைய பெயரில் தான் இருக்குது. ஏன் இந்த சமயத்தில் ஆத்மாக்களின் மூலமாக சுயம் பரமாத்மா பாரத பூமியை, முழு உலகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றக்கூடிய மகான் காரியத்தை செய்யக்கூடிய காரணத்தினால தான் பெண்களுக்கு இவ்வளோ மரியாதையானது கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட இன்று சுப தினத்தில் சொன்னாமல் பரமாத்மாவினுடைய முரளியை கேட்போம். இன்று கூட பாபா அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, சேவையில் புதுமை தன்மையை கொண்டு வாங்க, கண்காட்சிகளெல்லாம் உருவாக்கி அந்த மாதிரி சேவை செய்யுங்க, பெரிய பெரிய சித்திரங்கள் எல்லாம் உருவாக்கி வைங்க என்று பல கருத்துக்களை இன்றைய முரளியில் சொல்கிறாரு. வாங்க முழு முரளியை பார்ப்போம். ஓம் சாந்தி. முரளி டேட் 8/3/2021. காலை முரளி, பாப்ததா மதுபன். இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நன்மை செய்பவர் ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகம் பெறும் வழியை சொல்ல வேண்டும். கேள்வி: எந்த தவறும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? பதில்: தேகாபிமானம். தேக அபிமானத்தின் காரணத்தினாலேயே குழந்தைகள் அதிக தவறுகளை செய்கிறார்கள். அவர்களால் சேவையும் செய்ய முடிவதில்லை. அவர்களால் அப்படிப்பட்ட செயல்கள் நடக்கின்றன, அதனால் அனைவரும் வெறுப்படைகிறார்கள். குழந்தைகளே, ஆத்ம அபிமானியாகுங்கள் என தந்தை சொல்கிறார். தவறான காரியங்கள் எதையும் செய்யாதீர்கள். பாலும் தேனும் போல இருந்து சேவைக்கு நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்குங்கள். முரளி கேட்டு தாரணை செய்யுங்கள். இதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத். இப்போது நாம் அனைத்து சென்டர்களிலும் இருக்கும் குழந்தைகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். பாப்தாதா குழந்தைகளோடு பேசிக்கொண்டிருக்காரு. இப்போது திருமூர்த்தி, காலச்சக்கரம், கல்பமரம், ஏணிப்படி, லக்ஷ்மி நாராயணர், கிருஷ்ணர் ஆகிய ஆறு சித்திரங்கள் முக்கியமானவை. இது அப்படியே முழு கண்காட்சியாக இருக்கிறது. இதில் சாரமனைத்தும் வந்துவிடுகிறது. சினிமா போர்டுகள் விளம்பரத்திற்காக தயாரிக்கப்படுகின்றன. அவை மழை போன்றவற்றால் கெட்டு போவதில்லை. அதே போல இந்த முக்கிய சித்திரங்களை உருவாக்க வேண்டும். ஆன்மீக சேவையை அதிகரிப்பதற்காக, பாரதவாசி மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தை நன்மை செய்பவராக இருப்பதால் நிச்சயம் ஒருவர் தீமை செய்பவராக இருப்பார். அந்த காரணத்தால் தந்தை மீண்டும் நன்மை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படுகிறதோ
அவர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி நன்மை செய்வது என்ற சிந்தனை தந்தைக்கும் ஓடுகிறது. யுக்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 6 அடி அகல 9 அடி உயர அளவில் டின்ஷீட்டில் இந்த சித்திரங்களை உருவாக்க வேண்டும். குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்களுக்கு அதிக மனிதர்கள் வருகிறார்கள். அங்கே அரசாங்கத்தின் அசம்பிளியெல்லாம் நடக்கின்றன. செக்ரட்டரியேட் பக்கம் அதிக மனிதர்கள் வருகிறார்கள். அங்கே இந்த சித்திரங்களை வைக்க வேண்டும். பலருக்கு நன்மை செய்வதற்காக தந்தை அறிவுரை கொடுக்கிறார். அப்படி டின்ஷீட்டில் அதிக சித்திரங்களை உருவாக்க முடியும். ஆத்ம அபிமானியாகி தந்தையின் சேவையில் ஈடுபட வேண்டும். இந்த சித்திரங்களை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்ய வேண்டும் என தந்தை அறிவுரை கொடுக்கிறார். இந்த 6 சித்திரங்களை முக்கிய இடங்களில் வைக்க வேண்டும். ஒருவேளை அப்படி முக்கிய இடங்களில் வைத்துவிட்டால் அவற்றை புரிந்து கொள்ள உங்களிடம் 100 கணக்கில் மனிதர்கள் வருவார்கள். ஆனால் குழந்தைகளிடம் தேகாபிமானம் இருக்கும் காரணத்தால் அதிக தவறுகள் ஏற்படுகின்றன. அதற்காக நான் உறுதியான ஆத்மாபிமானியாக இருக்கிறேன் என யாரும் நினைக்க வேண்டாம். தவறுகள் அதிகம் ஏற்படுகின்றன. உண்மையை சொல்வதில்லை. இவரிடம் தேகாபிமானம் இருக்கிறது என்பதை வெளிப்படுகின்றன. பிறருக்கு வெறுப்பு ஏற்படும்படியான எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். நீங்கள் எப்போதும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். மற்ற இடங்களில் 10-20 வருடங்கள் வரை யுத்தம் நடக்கிறது. உங்களுக்கு மாயாவோடு கடைசி வரை யுத்தம் நடக்க வேண்டும். ஆனால் மறைமுகமாக நடக்கிறது. அதை யாரும் அறிய முடியாது. கீதையில் காட்டப்பட்ட மகாபாரத போர் உலகிய யுத்தமாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அது ஆன்மீக யுத்தம். பாண்டவர்களினுடையது ஆன்மீக யுத்தம். அந்த உலகிய யுத்தத்தை பரம்பிதா பரமாத்மா மீது அன்பில்லாத புத்தியுடையவர்கள் செய்கிறார்கள். பிராமண குல பூஷணர்கள் உங்களுக்கு அன்பான புத்தி இருக்கிறது. உலகத்தில் கூட விநாசத்தை ஏற்படுத்துகிறாங்க, பாம்ஸ் எல்லாம் போடுறாங்க. யாருக்கு பகவான் மேலே அன்பு புத்தி கிடையாதோ அவர்கள் அந்த விபரீத காரியங்களில் ஈடுபடுறாங்க. நான் பாவசலாறு குழந்தைங்க, நீங்கள் கூட யுத்தம் தான் செய்கிறீங்க, மாயைக்கிட்ட நீங்கள் போரிடுறீங்க. ஆனால் உங்களுடையது பாபாவினுடைய டைரக்ஷன் படி அன்பு புத்தியோட யுத்தம் செய்கிறீங்க, மாயையை அழிக்கிறீங்க. நீங்கள் மற்ற சகவாசத்தை விடுத்து ஒரு தந்தையின் சகவாசத்தில் இணைகிறீர்கள். அதிக முறை தேகாபிமானம் வரும் காரணத்தால் மறந்து விடுகிறார்கள். பிறகு தனது பதவியை நாசமாக்கி விடுகிறார்கள். கடைசியில் அதிக வருத்தமடைய வேண்டும். அப்போது எதுவும் செய்ய முடியாது. இது கல்ப கல்பங்களின் விளையாட்டு. இந்த நேரம் ஏதாவது கெட்ட செயலை செய்தால் கல்ப கல்பங்களுக்கு பதவி தாழ்ந்து விடுகிறது. மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. முன்னால் நீங்கள் 100% நஷ்டத்தில் இருந்தீர்கள். இப்போது தந்தை 100% லாபத்திற்கு அழைத்து செல்கிறார். எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் நன்மை செய்பவராக மாற வேண்டும். அனைவருக்கும் சுகத்தின் பாதையை சொல்ல வேண்டும். பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறதுனா பாபாவுக்கு சமமாக நன்மை செய்பவராக ஆவது, அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பது. சுகம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிறது, துக்கம் நரகத்தில் இருக்கிறது. ஏன்? இது விகார உலகம், அது விகாரமற்ற உலகமாக இருந்தது. இப்போது விகார உலகமாக மாறிவிட்டது. பிறகு தந்தை விகாரமற்றதாக மாற்றுகிறார். இந்த விஷயங்களை உலகில் உள்ள யாரும் அறியவில்லை. எனவே இந்த முக்கிய சித்திரங்களை பர்மனன்ட் இடங்களில் வைக்க வேண்டும்.
முதல் நம்பரில் டெல்லி முக்கியமானது, இரண்டாவது மும்பை மற்றும் கல்கத்தா. ஒருவருக்கு ஆர்டர் கொடுத்து டின் ஷீட்டின் மீது செய்ய வேண்டும். நல்ல முக்கியமான சித்திரங்களை பாபா சொல்றாரு, டின் ஷீட்ல செய்து முக்கிய நகரங்கள்ல வைங்க. ஆக்ராவிற்கும் சுற்றி பார்க்க நிறைய பேர் வருகிறார்கள். குழந்தைகள், மிக நன்றாக சேவை செய்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் செய்து காட்டுங்கள். இந்த சித்திரங்களை செய்வதில் எந்த சிரமமும் கிடையாது, அனுபவம் மட்டும் தேவை. நல்ல பெரிய சித்திரமாக இருந்தால் தொலைவில் இருந்தே படிக்க முடியும், காலச்சக்கரத்தையும் பெரியதாக செய்ய முடியும். யாரும் அதை சிதைக்காதபடி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். யாகத்தில் அரக்கர்களின், அசுரர்களின் தடைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் இது புதிய விஷயமாக இருக்கிறது. உலகத்தில் கூட யாகம் வளர்க்கும் போது அரக்கர்களினுடைய தடை ஏற்பட்டதாக காண்பிக்கிறாங்க. அவர் சிலர் இங்கே கூட நீங்கள் அது மாதிரி சேவையெல்லாம் செய்யும்போது அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, தடை கூட ஏற்படுத்துகிறாங்க. அதில் பாதுகாப்பாக இருக்கணும். ஏனென்றால் இது புதிய விஷயமாக இருக்கிறது. இவர்கள் புதிய கடை திறக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் இறங்கி வந்திருக்கிறோம். நிச்சயம் ஏதோ குறையிருக்கிறது என்பதை கடைசியில் புரிந்து கொள்வார்கள். தந்தையே நன்மை செய்பவராக இருக்கிறார். பாரதத்திற்கு நன்மை எப்போது எப்படி ஏற்பட்டது என்பதை அவரே சொல்ல முடியும். பாரதத்தை யார் தூய்மையற்றதாக மாற்றுகிறார், பிறகு யார் தூய்மையாக மாற்றுகிறார்? இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை யாரும் அறியவில்லை. தூய்மையினுடைய, தூய்மை அற்ற தன்மையினுடைய சக்கரம், காலச்சக்கரம் எப்படி சுழலுது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சங்கம யுகத்தையும் அறியவில்லை. பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் பெயர் உருவங்களை கடந்தவர் என சில நேரம் சொல்கிறார்கள். பாரதம் பழைய ஸ்வர்க்கமாக இருந்தது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவர்களின் ராஜ்யம் இருந்தது என்றும் சொல்கிறார்கள். பிறகு கல்பத்திற்கு மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விட்டார்கள். அதனால் குழந்தைகள் ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு பெரிய முயற்சி செய்ய வேண்டும். அரை கல்பம் சத்யுகம் மற்றும் த்ரேதாயுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள், ஆனால் பரமாத்ம அபிமானியாக இருக்கவில்லை. இங்கேயோ நீங்கள் தேக அபிமானியாக மாறிவிட்டீர்கள். பிறகு ஆத்ம அபிமானியாக மாற வேண்டும். யாத்திரை என்ற வார்த்தையும் இருக்கிறது, ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆன்மீக யாத்திரையில் இருக்க வேண்டும் என்பதே மன்மனாபவ என்பதன் அர்த்தமாக இருக்கிறது. ஒரு சிவபாபாவினுடைய நினைவில் எப்போதுமே இருக்கணும் என்பது தான் மன்மனாபவ என்பதனுடைய அர்த்தம். ஹே ஆத்மாக்களே, தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என கிருஷ்ணர் சொல்ல முடியாது. அவர் எப்படி கீதையின் பகவானாக முடியும்? அவர் மீது எந்த களங்கத்தையும் கற்பிக்க முடியாது. ஏணிப்படியில் எப்போது இறங்கி விடுகிறார்களோ அப்போது அரை கல்பம் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள் என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். தூய்மையாக சத்தியுகத்தில் இருக்கும்போது கிருஷ்ணர் மேலே களங்கம் ஏற்படுத்த முடியாது. ஆனால் கலியுகத்துக்கு இறங்கும் போது, துவாபரயுகத்துக்கு இறங்கும் போது அவருக்கு களங்கம் ஏற்படுது. அதனால் கருப்பாக காண்பிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அப்போது அரை கல்பம் காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறார்கள் என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். இப்போது இரும்பு யுகமாக இருக்கிறது. அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் கருப்பாகவே இருக்கிறார்கள். ஆனால் அனைவரின் ரூபத்தையும் வெண்மையாக எப்படி மாற்றுவது? சித்திரங்கள் போன்ற எவற்றையெல்லாம் உருவாக்கியிருக்கிறார்களோ அவற்றை புரியாமல் உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்களை ஷியாம் மற்றும் சுந்தர் என்று சொல்வது எப்படி சாத்தியமாகும்? மூட நம்பிக்கையில்
பொம்மை பூஜை செய்பவர்கள் என்றே அவர்களை சொல்ல முடியும். பொம்மைகளுக்கு பெயர், உருவம், தொழில் போன்ற எதுவும் இருக்க முடியாது. உலகத்தில் தேவதைகளினுடைய பூஜை செய்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை கதை எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் பூஜை செய்யறது பொம்மை பூஜைக்கு சமமானது என்று தந்தை சொல்கிறாரு. நீங்களும் முன்னால் பொம்மை பூஜை செய்து வந்தீர்கள், அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் கண்காட்சிக்கு முக்கியமான சித்திரங்களை உருவாக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். கமிட்டி உருவாக்குங்கள். அவர்கள் கண்காட்சிக்கு பிறகு கண்காட்சி நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். பலர் பந்தனமற்றவர்களாக இருக்கிறார்கள். கன்னியர்கள் பந்தனமற்றவர்களாக இருக்கிறார்கள். வானப்பிரஸ்திகளும் பந்தனமில்லாமல் இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் அறிவுரையை அமுல்படுத்த வேண்டும். கண்காட்சிகளெல்லாம் வைத்து அநேகருக்கு நன்மை செய்யணும். இதை குழந்தைங்க அமுல்ல கொண்டு வரணும் என்று பாபா சொல்கிறார். நீங்கள் மறைமுக பாண்டவர்களாக இருக்கிறீர்கள், ஆனாலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தையும் மறைமுகமாக இருக்கிறார், ஞானமும் மறைமுகமாக இருக்கிறது. அங்கே மனிதர்கள் மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்கிறார்கள். சத்சங்கங்களில் மனிதர்கள் மனிதர்களுக்கு ஞானம் கொடுக்குறாங்க. இங்கே பரம்பிதா பரமாத்மா தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். ஆனால் ஆத்மா ஞானம் பெறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவில் எதுவும் ஒட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். உண்மையில் ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது. கர்மத்திற்கு தக்கபடி ஆத்மாவே மறுபிறவி எடுக்கிறது. பாபா இந்த எல்லா பாயிண்டுகளையும் நல்லபடியாக புத்தியில் போடுகிறார். அனைத்து சென்டர்களிலும் நம்பர் வார் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறார்கள். யார் நல்லபடியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறகு புரிய வைக்கிறார்கள். தேகாபிமானிகள் எதையும் புரிந்து கொள்வதில்லை, பிறருக்கும் புரிய வைப்பதில்லை. நான் எதையும் புரிந்து கொள்வதில்லை என்று சொல்வதும் தேகாபிமானமே. அரே, நீ ஆத்மாவாக இருக்கிறாய். தந்தை ஆத்மாவிற்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். அதனால் புத்தி திறந்துவிட வேண்டும். பாக்கியத்தில் இல்லை என்றால் திறப்பதே இல்லை. எனவே தந்தை முயற்சி செய்ய வைக்கிறார். எனினும் தலையெழுத்தில் இல்லை என்றால் முயற்சியும் செய்ய மாட்டார்கள். இது மிகவும் எளியது. ஆ மற்றும் ஆவை புரிய வைக்க வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தியை புரிய வைப்பது ரொம்ப சுலபம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதவாசிகள் நீங்கள் எல்லோரும் காட் காடேஜஸ் ஆக இருந்தீர்கள், தேவி தேவர்களாக இருந்தீர்கள். பிரஜைகளும் அப்படியே இருந்தார்கள். இந்த நேரம் அழுக்காக இருக்கிறார்கள். எவ்வளவு புரிய வைக்கப்படுகிறது? தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். குழந்தைகளே, நான் உங்களை காட் காடேஜஸாக மாற்றியிருந்தேன். இப்போது நீங்கள் என்னவாகிவிட்டீர்கள்? இது மிக கடுமையான நரகமாக இருக்கிறது. விஷ வைதர்ணி நதியில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக காட்டுகிறார்கள். இங்கே மனிதர்கள் இன்னும் மோசமாக கெட்டுவிட்டார்கள். மனிதர்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது! லட்சக்கணக்கில் கொன்று குவிக்கிறார்கள். பாரதம் வேஷ்யர் இல்லமாக மாறியிருப்பதை சிவாலயமாக சிவபாபா மாற்றுகிறார். தந்தை எவ்வளவு நல்லபடியாக புரிய வைக்கிறார். இப்படி இப்படியெல்லாம் செய்யுங்கள் என டைரக்ஷன் கொடுக்கிறார். சித்திரங்களை உருவாக்குங்கள், பிறகு பெரிய மனிதர்களுக்கு புரிய வையுங்கள். இது பழங்கால யோகம். பழங்கால ஞானத்தை அனைவரும் கேட்க வேண்டும். பெரிய அரங்கை பெற்று கண்காட்சி நடத்த வேண்டும். அவர்கள் பைசா போன்ற எதையும் உங்களிடமிருந்து பெறக்கூடாது. இருந்தும்
அவர்களுக்கு சரி என்று படும் தொகையை வாடகையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். முதலில் சித்திரத்தை பாருங்கள் என்று சொல்லுங்கள். சித்திரங்களை பார்த்தால் உடனே பைசாவை திரும்ப கொடுத்து விடுவார்கள். யுக்தியோடு மட்டும் புரிய வைக்க வேண்டும். அத்தாரிட்டி கைகளில் இருக்கிறது தானே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி, சுயம் பகவான், பகவானுடைய ஞானம் இருக்கு. பாபா சொல்லார், நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. விநாச காலத்தில் விபரீத புத்தி இருந்தால் விநாசத்தை பெற்றுக்கொள்வார்கள். பாண்டவர்கள் எதிர்காலத்தில் பதவி பெறுவார்கள். அந்த ராஜ்யமும் பின்னால் எதிர்காலத்தில் கிடைக்கும். இப்போது ஒன்றும் கிடைக்காது. இந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்துவிடும். கண்காட்சிகளை நடத்த வேண்டும் என இப்போது தந்தை புரிய வைத்திருக்கிறார். மிக சிறந்த காடுகளில் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும். நீங்கள் முதலில் பெரியவர்களுக்கு புரிய வையுங்கள். அப்போது உதவியும் செய்வார்கள். மற்றபடி தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது. பல குழந்தைகள் தேக அபிமானத்தில் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். கமிட்டி உருவாக்கி பாலும் தேனும் போல திட்டங்களை உருவாக்க வேண்டும். மற்றபடி முரளி படிக்கவில்லை என்றால் தாரணை எப்படி ஏற்படும்? இப்படி பலர் அலட்சியமாக இருக்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: ஒன்று, ஆத்ம அபிமானியாக மாறி சேவை செய்ய விதவிதமான யுக்திகளை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்குள் பாலும் தேனும் போல இருந்து சேவை செய்ய வேண்டும். தந்தை எப்படி நன்மை செய்பவரோ அப்படி நன்மை செய்பவர் ஆக வேண்டும். இரண்டு, அன்பான புத்தியுடையவராகி மற்ற சகவாசத்தை நீக்கி ஒருவரோடு சேர வேண்டும். கல்ப கல்பங்களுக்கு நஷ்டம் ஏற்படும்படியான எந்த ஒரு முறையற்ற காரியத்தையும் செய்யக்கூடாது. வரதானம்: சதா ஊக்க உற்சாகத்திலிருந்து உயரும் கலையை அனுபவம் செய்யும் மகாவீரர் ஆகுக. சதா ஊக்க உற்சாகத்திலிருந்து உயரும் கலையை அனுபவம் செய்யும் மகாவீரர் ஆகுக. மகாவீரராக இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உயரும் கலையை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுடைய உயரும் கலை அனைவருக்கும் பலன் கொடுப்பதற்கு, அதாவது நன்மை செய்வதற்கு நிமித்தமாக மாறிவிடுகிறது. அவர்களுக்கு நிற்கும் அல்லது களைத்து போகும் அனுபவம் ஏற்படுவதில்லை. அவர்கள் சதா களைப்பின்றி சதா ஊக்க உற்சாகத்தோடு இருப்பார்கள். நிற்பவர்களை குதிரை வீரர் என்றும் களைத்து போனவர்களை காலாட்படையினர் என்றும் சென்று கொண்டே இருப்பவர்களை மகாவீரர் என்றும் சொல்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் மாயாவின் எந்த ரூபத்திலும் மூழ்குவதில்லை. ஸ்லோகன்: யார் தனது முயற்சியால் வேண்டும்போது குளிர்ந்த ரூபத்தையும் வேண்டும்போது ஜுவாலா ரூபத்தையும் தாரணை செய்கிறாரோ அவரே சக்திசாலி. யார் தனது முயற்சியால் வேண்டும்போது குளிர்ந்த ரூபத்தையும் வேண்டும்போது ஜுவாலா ரூபத்தையும் தாரணை செய்கிறாரோ அவரே சக்திசாலி. மாதேஸ்வரியின் விலைமதிப்பற்ற மகாவாக்கியம்: ஆத்மா ஒருபோதும் பரமாத்மாவின் அம்சமாக மாற முடியாது. ஆத்மாக்கள் நாம் பரமாத்மாவின் அம்சமாக இருக்கிறோம் என பல மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஒரு சிறு பகுதியை அவர்கள் அம்சம் என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கம் பரமாத்மா முதலும் முடிவும் இல்லாதவர், அழியாதவர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அழியாத பரமாத்மாவை
எப்படி சிறு பகுதிக்குள் கொண்டு வருகிறீர்கள்? இப்போது பரமாத்மா எப்படி உடைபட முடியும்? ஆத்மாவே அழியாததாக அமரராக இருக்கிறது. அப்போது ஆத்மாவை தோற்றுவிப்பவர் அவசியம் அமரராக இருப்பார். அப்படிப்பட்ட பரமாத்மாவை சிறு பகுதிக்குள் கொண்டு வருவது அவரை அழித்து விடுபவர் என்று சொல்வதை போல இருக்கிறது. ஆனால் ஆத்மாக்கள் நாம் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பது நமக்கு தெரியும். அதனால் நாம் அவரது வம்சமாக இருக்கிறோம், அதாவது குழந்தைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்க அவரது அம்சமாக எப்படியாக முடியும்? எனவே ஏ குழந்தைகளே, நான் சுயம் அழியாதவன், விழித்திருக்கும் ஜோதி, நான் தீபம், நான் ஒருபோதும் அணைந்து போவதில்லை என்பது பரமாத்மாவின் மகாவாக்கியம். மற்ற அனைத்து ஆத்மாக்களினுடைய தீபமும் எரியவும் செய்கிறது, அணையவும் செய்கிறது. அந்த அனைவரையும் விழிப்படைய வைப்பவன் நானே. ஏனென்றால் லைட் மற்றும் மைட் கொடுப்பவன் நானே. மற்றபடி பரமாத்மா என்னுடைய லைட்டிற்கும், ஆத்மாவின் லைட்டிற்கும் இடையே நிச்சயம் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி மின்சார பல்பில் சில அதிக சக்தியுடையதாகவும் சில குறைந்த சக்தியுடையதாகவும் இருக்கிறதோ, அதுபோல ஆத்மாவிலும் சில அதிக சக்தியுடையதாக இருக்கிறது, சில குறைந்த சக்தியுடையதாக இருக்கிறது. மற்றபடி பரமாத்மாவின் சக்தி கூடுவதோ குறைவதோ கிடையாது. அதனால்தான் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். பரமாத்மா சர்வசக்திவான், அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் அவரிடம் அதிக சக்தி இருக்கிறது. அவரே உலகின் கடைசியில் வருகிறார். ஒருவேளை பரமாத்மா சிருஷ்டியின் இடையில் வருவதாக ஒருவர் நினைத்தால், அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் வந்தால், பரமாத்மா இடையில் வருவதாக வைத்து கொண்டால், பிறகு பரமாத்மா அனைவரையும் விட உயர்ந்தவராக எப்படி இருக்க முடியும்? பரமாத்மா ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக ஒருவர் சொன்னால், பரமாத்மா தனது சக்தியை அடிக்கடி பயன்படுத்துகிறார் என்று சொல்லலாமா? அப்படிப்பட்ட சர்வசக்திவானிடம் அளவற்ற சக்தி இருக்கிறது. ஒருவேளை இடையிடையிலேயே தனது சக்தியால் அனைவருக்கும் சக்தி, அதாவது சத்கதி கொடுத்துவிட்டால் அவரது சக்தி நிலையாக இருக்க வேண்டும். பிறகு துர்கதி ஏன் பெறுகிறார்கள்? எனவே இதிலிருந்து பரமாத்மா ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை, அதாவது இடையில் வருவதில்லை என்பது நிரூபணமாகிறது. அவர் கல்பத்தின் கடைசி நேரத்தில் ஒரு முறை மட்டும் தனது சக்தியால் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். எப்போது பரமாத்மா இவ்வளவு பெரிய சேவை செய்கிறாரோ, அப்போது அவருக்கு நினைவு சின்னமாக பெரிய சிவலிங்கத்தை செய்து வைக்கிறார்கள். மேலும் அவ்வளவு பூஜை செய்கிறார்கள். எனவே பரமாத்மா அவசியம் சத்தியமாகவும் இருக்கிறார், சைத்தன்யமாகவும் இருக்கிறார், மேலும் ஆனந்த சொரூபமாகவும் இருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.